கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வருவார். நன்றி வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு. இன்றைக்கு இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக. அது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசலை விலை பொறுத்தளவுக்கு திமுக பேசவே கூடாது. நாங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலை. 520 வாக்குறுதிகள் தந்தாங்க. அதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தெளிவா சொன்னார். கேட்டீங்க, எந்த வாக்குறுதியும் இந்த 3 ஆண்டுகள் நிறைவேற்றல. ஆகவே அதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, 37 எம்பிகள் 14 அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அது மாதிரி எடப்பாடி இருக்கும் பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நாடாளுமன்றத்தை 24 கொடுக்குறாங்க. ஆனால் 38 எம்பி திமுக இருந்து எதுவுமே செய்யல. ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள். ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி. ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக, அதே போல சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நன்றி வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம், 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து
பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ட் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ட் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா திமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ட் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம்
மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா டீமுக்கு கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை உள்ளாட்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதேபோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடிய திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம்
கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வருவார். நன்றி வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திலிருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதேபோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். நம்முடைய
அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றங்களுக்கு சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதேபோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் அந்த வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம் அதேபோல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றங்களுக்கு சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு
கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பகுதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ண எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை, அதேபோல நீலகிரி, திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ண எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் அந்த வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம், அதே போல ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுக்குடி திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது, எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக, வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு, கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும், பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும், நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஏழாவது கட்சியாக இந்தியாவின் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்குரிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ண எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ண எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ண எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ண எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்குரிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம்
31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பாராளுமன்றம் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா திமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் உள்ள வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பாராளுமன்றம் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள்
சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா டீம்க்கு கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சர் இருக்கும் பொழுது. இந்த மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்களில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா எடப்பாடியார் என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதேபோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடு வளர்ச்சி திட்டம் அதேபோல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம்.
சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன், புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக, வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு, கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும், பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும், நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே, எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே 7வது கட்சியாக, இந்தியாவில் பெரிய கட்சியாக, 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம், 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர், பிரதி அம்மா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து, குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை, அதேபோல நீலகிரி, திருப்பூர், இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட், இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை, குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து, இன்றைக்கு அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம், அதேபோல ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுக்குடிய திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது, எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய
அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதேபோல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் அந்த வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சித் தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி
நாடால மண்டலத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பகுதி தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ண எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும். இந்த 3 பாராளுமன்ற இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ண எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகள் அந்த வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடவு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது, எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். நன்றி, வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள். இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே
அண்ணன் எடப்பாடி தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஏழாவது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அண்ணா திமுக இன்னைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக நீங்கள் போஸ்டர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்குரிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிக்கடுவாளர் திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா திமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கு இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் போஸ்டர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்குரிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு
சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூன்று பார்லிமெண்ட் இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா டிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை
50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிகடு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா டீம்க்கு கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றங்களுக்கு சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு 3 வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்திற்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்கள் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தலைவர் எம்ஜிஆர் திரு அம்மா அண்ணன் எடப்பாடியார் என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த 3 பார்லிமெண்ட் இந்த 3 பாராளுமன்ற தேர்தலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிகடு வளர்ச்சி திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடி திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக
எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு ராமச்சந்திரன் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும் நீலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் உள்ளே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே 7வது கட்சியாக இந்தியாவில் பெரிய கட்சியாக 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுபவர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் பொன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து பிரதி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை சேர்ந்து குறிப்பாக